Hi friends, welcome to Kausi Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ராகி வச்சு ஒரு இடியாப்பமும் அதுக்கு சைடு டிஷா மீல் மேக்கர் கிரேவியும் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்தியான ராகி இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுல உப்பு சேர்த்து இத நல்ல நம்ம கொதிக்க வெச்சுக்கலாம். கொதிக்க வெச்சிட்டு 2 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துர்க்கேன். இந்த ராகி மாவுல நம்ம நல்ல கொதிக்க வெச்ச வெண்ணியை ஊத்தி நல்ல நம்ம கிளறி பாருங்க நான் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன்னு. இந்த மாதிரி நல்ல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஈரகையை வெச்சு தொட்டு பார்த்தா ஒட்ட கூடாது. அந்த மாதிரி நம்ம நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும். ராகி இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சில் போட்டுக்கோங்க. அப்பதான் இடியாப்பம் நமக்கு சின்னதா வரும். பாருங்க நம்ம இப்போ இடியாப்ப குழல்ல மாவு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ராகி இடியாப்பம் நீங்க டின்னருக்கு செய்யலாம். ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டும் கூட இது. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துல ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க நம்ம இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, அதுல நான் துணி போட்டு அதுலதான் இடியாப்பத்தை பிழிஞ்சு வைக்கிறேன். சரியா ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா அழகா வெந்துரும். பாருங்க ரொம்பவே சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதுக்கு சைடு டிஷ்ஷான மீல் மேக்கர் கிரேவி. மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு மூடி அளவுக்கு, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரு 4-5 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா 1 இன்ச் சைஸ்க்கு பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது அவ்வளவுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கரம் மசாலா வந்து நீங்கள் பவுடர் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா பவுடரும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு அரைச்சி தான் சேர்க்குறேன். அடுத்ததாக தக்காளி, 2 சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டும் நல்ல இந்த ஆயிலே நமக்கு வதங்கணும். இந்த ஆயிலில் இது நல்லா வதங்கும் போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்ம வேர்க்கடலை, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாமே இந்த ஆயிலில் நல்லா வதங்குச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு என்னென்ன மசாலாஸ் போடலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா ஃபுல்லாக போட்டு அரைக்கலை அப்படின்னா நீங்கள் பவுடராக இதில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி அந்த மசாலாஸும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதில் உள்ள தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கர் வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு, நான் வந்து என்கிட்ட பெரிய மீல் மேக்கர் தான் இருந்துச்சு அதனால் இதை மாதிரி நான் ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட குட்டியாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா சின்னதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை சேர்த்தா போதும். பாருங்க அவ்வளோதான், மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறமும் நல்ல கொதி வந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே ஹெல்தியான இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் டின்னருக்கு கண்டிப்பாக செய்யலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த இடியாப்பம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.